my dear friends. Welcome to இந்த வாரம் எல்லா செய்தி தொலைக்காட்சிகள்லையும் எல்லா செய்தித்தாள்கள்லையும் முதன்மையாக வந்த செய்தி அமெரிக்கா ஈரானுடைய பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? கடந்த வெள்ளிக்கிழமை யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஈராக்குக்கு வருகை புரிந்திருந்த ஈரானுடைய இராணுவ தளபதியான காசம் சுலைமானிய அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் தீவிரவாதின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாக்தாதில் வந்து தாக்கி உயிரிழந்துட்டாங்க ஆளில்லா விமானம் இரண்டு மூலியமாக. ஸோ இது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்ச்சியை உலகம் முழுவதும் ஏற்படுத்திச்சு. கொதிப்பில் வந்து ஈரான் உச்சத்துக்கே போய் அமெரிக்காவை வந்து தாக்குவோம் பழி வாங்குவோம்னு எச்சரிக்கை பண்ணாங்க. ஸோ இது நம்ம எல்லாருமே தெரிந்த ஒரு செய்தி தான். என்ன பண்ணாங்க பதிலுக்கு பழி வாங்கணுன்ற இதில்? யாருமே எதிர்பார்க்காத வகையில் 12 மிசைல்களை வந்து ஏவி 2 இராணுவ தளங்களை வந்து ஈராக்கில் இருக்கக்கூடியதை தாக்கிட்டாங்க. ஸோ 80 மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் இறந்துட்டதா ஈரானுடைய தொலைக்காட்சி சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே ஆகலை, எல்லாருமே வந்து நலமாக தான் இருக்கிறாங்க, சின்ன சின்ன பொருள் சேதங்கள் தான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க. என்ன தான் பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும்? ஸோ இது வந்து இதை பற்றி தான் முழுசாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் நிறைய செய்திகள் கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த பதிவில் ஆழமாக நான் பேச போகிறேன். மேலோட்டமாக உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை ஆழமாகவும் வேறு ஒரு தளத்திலையும் இதை நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் இது வந்து 40 பகை அமெரிக்காவுக்கும் சரி ஈரானுக்கும் சரி. பகை எப்போ தொடங்குச்சு? 1979 அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஈரானிய புரட்சி அப்போ தான் ஏற்படுது. அங்கே இருக்கக்கூடிய அதிபரை வந்து ஆட்சியை கலைச்சிட்டு இவங்க புரட்சி மேற்கொள்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க தூதரகம் வீரர்களை வந்து இவங்க வந்து பணைய கைதிகளாக ஆக்கி அமெரிக்காவுக்கே மிரட்டல் விட்டாங்க. அதிலிருந்து தொடங்கிய பிரச்சனை தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈரான் ஈராக் போர். அப்போ அமெரிக்கா யார் பக்கம் இருந்துச்சு? ஈராக் பக்கம் தான் இருந்துச்சு. இது ஈரான் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணிச்சு. தொடர்ந்து வந்து பகைமையோடு இருப்பதற்கு முக்கிய காரணமே சொல்லலாம். அதன் பிறகு பொருளாதார தடைகள்லாம் விதிச்சுது அமெரிக்கா. ஆனால் அது எதையுமே ஈரான் கவலைப்படலை. ஈரான் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக தான் அமெரிக்காவுக்கு விளங்கணும்னு சொல்லி தொடர்ந்து வந்து தங்களாலான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு தான் வராங்க. டெக்னாலஜியை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், ஆர்மி ஃபோர்ஸஸ் எப்படி வந்து அமெரிக்கா லெவலுக்கு கொண்டு வரலான்ட்டு தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் காசம் சுலைமானின்றவர் தான் முக்கிய பங்கு வகித்தவர். அங்கே ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸான ஈராக் ஆகட்டும், சிரியா ஆகட்டும், லெபனான் ஆகட்டும், இது அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களை வந்து இவர் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படணும், அதாவது அமெரிக்கா வந்து ஈரானை தனிமைப்படுத்த பார்க்குது. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா இருக்கக்கூடிய பகை காரணமாக ஈரான் வந்து தனித்து தான் நல்ல முறையில் வரணும் அப்படின்றதுக்காக காசம் சுலைமானி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு குழுக்களை ஒன்றிணைக்கிறாரு. ஈரானுடைய ஆதிக்கம் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் முழுக்க செலுத்தணும்னு சொல்லி. ஸோ ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில் இருந்துடக்கூடாதுன்றது காரணத்தின்காக தான் அவர் படுகொலை செய்யப்படுறாரு. இரண்டாவது முக்கிய காரணம் அவர் கொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் வந்து நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் வருது. இதை கருத்தில் கொண்டு தான் அவர் செய்கிறாருன்னு சொல்லி அவர் மேலே மிக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த 3 ஆட்சிகளை விட கடைசி ஆண்டு இந்த ஆண்டு தான் 4வது. ஸோ 4 ஒரு கூட அதிபர் தேர்தலில் இவர் எப்படியாவது மக்களை கன்வின்ஸ் பண்ணணும் தீவிரவாதி அப்படின்னு காசம் சுலைமானியை இவங்க வந்து முத்திரையிடுறாங்க அமெரிக்கர்கள். ஏன்னு சொன்னால் அவங்க பல அமெரிக்கர்கள் வந்து கொண்டிருக்கார் அவர். ஸோ இவரை கொள்வது மூலிமா அமெரிக்காவை நான் காப்பாற்றிட்டேன், பெரிய மிகப்பெரிய தாக்குதலுக்கு அவர் திட்டமிட்டிருந்தார். காட்ச் பிரிவின் மூலிமா குவாட்ச் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோடைய கமாண்டராகவும் அவர் செயல்பட்டார். இவரை கொள்வது மூலிமா அமெரிக்கா வந்து பாதுகாக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாங்க. நம்ம ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்தியா வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தரணும், ஈரான் வந்து இந்தியாவுக்கு எதிரி அப்படின்னு சித்தரிக்க முயற்சிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நட்பு நாடுகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சபஹார் போர் மிகப்பெரிய அளவில் இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறும், வணிகம் வந்து நல்ல முறையில் வந்து ஒரு வளர்ச்சியை காணும். அது நடந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக தான் சீனா போன்ற நாடுகள் வந்து ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஈரான் அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ இந்தியா வந்து ரெண்டு பக்கமே வந்து சப்போர்ட் தேவை. அமெரிக்காவும் இந்தியாவுக்கு முக்கியம்தான், ஈரானுக்கு முக்கியம்தான். ஏன்னு சொன்னால் ஈரானில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருக்கிறதுனால எப்படியாவது ஈரானை தனிமைப்படுத்தணும்னு நோக்கத்தில் இந்தியாவை பகைமை நாடாக வந்து மாறுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாங்க. ஆனால் இந்தியா பார்த்திங்கன்னா நடுநிலை வகித்தா வேண்டிய கட்டாயம். ஆனால் ஈரான் வந்து மிரட்டல் விடுறாங்க, இந்த முறை நீங்கள் அப்படிலாம் இருக்கவே கூடாது, எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகும், அப்படி இல்லையா உங்களே நாங்கள் ஒரு கை பார்க்க தயாரானு மிரட்டலே விடுறாங்க. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் ஈராக், சிரியா இந்த மாதிரியான நாடுகளோட சப்போர்ட்டோடு தான் இவங்க வந்து போர் தொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பீஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், சண்டை போட நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமாக வந்து 52 இடங்களை தாக்குவேன்னு மிரட்டல் விடுறாரு.
உடனே வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் அந்த இராணுவ தளபதி அமெரிக்க இராணுவ தளபதி மறுத்துடுறாரு. ஏன்னா வழிபாடு தளங்கள்லாம் ஒரு தாக்குதலை வந்து ஏற்படுத்த சொல்கிறாரு. யுனெஸ்கோ படி பார்த்தீங்கன்னா ஈரானில் 24 இடங்கள் வந்து புனித தலங்கள், கலாச்சாரம் மிகுந்த இடங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மேலே போர் நேரடியாக தாக்குதல் ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னால் போர் மூலிமா ஈரான் வந்து அறிவிச்சிருது, இது வந்து வழிபாட்டு தலை இடம், இது கலாச்சாரம் மிகுந்த இடம், இந்த இடத்த அமெரிக்கா தாக்கிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வைங்க, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் அதை ஏற்படுத்துகிறோம். ஏன்னு சொன்னால் உலக நாடுகள் முழுக்க புனித தலங்களை வந்து தாக்கவே கூடாது, இது வந்து யுனெஸ்கோவுடைய விதி. இதுக்கு உலக நாடுகள் மூலிமா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதனால தான் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா போர் வேணாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்குறாங்க. அதனால தான் செனட் சபை என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து ட்ரம்ப்போடைய அதிகாரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி குறைச்சிடுறாங்க, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிடுறாங்க. இப்போ ட்ரம்ப்னால பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன உடனே இராணுவம் வந்து போர் தொடுக்காது யார் மேலேயும், அந்த பவரை குறைச்சிடுறாங்க. எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது, நம்மளால் வந்து மிகப்பெரிய அளவில் சர்வதேச அளவில் குற்றவாளியாக அமெரிக்கா ஆகிடக்கூடாதுன்றது காரணத்தினால தான் அவங்க வந்து இதை முன்னெடுக்கிறாங்க. அந்த நாட்டு மக்களே பார்த்தீங்கன்னா நீ வந்து பதவிக்கு வரணுன்றதுனால தான் இப்படி செய்கிறியான அளவுக்கு மிகப்பெரிய அளவில் குரல் கொடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு முக்கியமாக ட்ரம்ப் பேசுனதை நீங்கள் கேட்கணும். அவர் சொல்கிறாரு, ஈரான் நீ வந்து அணு ஆயுதத்தை வந்து கனவு கூட நினச்சி பார்த்துறாத, இது வந்து நிச்சயமாக வந்து நாங்கள் நான் ஆட்சியில் இருக்கிறதுக்கு நடக்கவே நடக்காது, நான் ஆட்சியில் இருக்கிறதுக்கு அழுத்தமாக அந்த வார்த்தையை பதிவு செய்கிறாரு. இன்னொன்று அவர் சொல்கிறாரு, உலகம் வந்து நடக்கும், நாங்கள் கச்சா எண்ணெய் வந்து ஈரானில் இருக்கிறதுனால அதுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் அவங்கள தாக்கி அடக்குமுறை ஆக்க பார்க்குறோம், அது இல்லை தீவிரவாதத்தை ஒழிக்க தான் நாங்கள் வந்து செயல்படுறோம் அப்படின்ற கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஆழமாக கவனிக்கணும். இன்னொன்றும் சொல்கிறாரு, நாங்களே வந்து எங்களுக்கு தேவையானதை உற்பத்தி செய்து கொள்கிறோம், நேச்சுரல் கேஸஸ் நாங்களே ஆயிலை வந்து கிரியேட் பண்ணுறோம், அதனால் நாங்கள் கச்சா எண்ணெய்க்காக ஈரானை தாக்கணும்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்ற கருத்தை அவர் வந்து முன்வைக்கிறார். ஸோ முக்கியமாக நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி ஒருவேளை பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இந்தியா இன்னும் எப்படி கச்சா எண்ணெய் தவிர்த்து பாதிக்கும்னு சொன்னால், 80 லட்சம் இந்தியர்கள் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு வராங்க அரபு நாடுகள் முழுவதும். ஒருவேளை போர் மேகம் சூழ்ந்ததுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து இங்கே நம்ம திரும்பி கொண்டு வரணும், அப்போ எங்களுடைய பொருளாதார நிலைமை பாதிக்கும். ஏன்னா நமக்கு வெளிநாட்டு வருமானம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது, அது தடைப்படும். அப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வேலை கொடுக்கணும். ஸோ பொருளாதார நெருக்கடி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும், கச்சா எண்ணெயோடைய விலையை வந்து பயங்கரமாக ஏறும். ஆனால் அவங்க போர் அமெரிக்கா வேணான்னு சொன்னதோடைய விளைவாக கொஞ்சம் அமைதி வந்து நிலவுது, இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். ரெண்டு விஷயத்த சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேங்க. அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்படா 3வது உலக போர் வரும், எப்படியாச்சும் வந்துடாதா, அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் ஆயுதங்களை விற்று நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நம்ம நினச்சதை வந்து நிறைவேற்றிக்கலாம்னு ஒரு கூட்டம் காத்துக்கொண்டே இருக்கு. அதுக்கு நம்ம யாருமே இடம் கொடுக்கக்கூடாதுங்க. உலகத் தலைவர்களை எல்லாரும் ஒன்று கூடி இதை நடக்கவே விடக்கூடாதுங்க. அன்பும் அமைதியும் தான் மனித குலத்தை காக்கும், ஆயுதங்களோ அல்லது அடக்குமுறைகளோ நமக்கு பெரும் அழிவையே கொடுக்கும். ஸோ சகோதரத்துவத்தோட சமாதானத்தோட நாம் வாழ்வது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்படி இல்லை நம்ம வந்து ஒருத்தரை அடக்கி தான் நாம் யாரும் காட்டணும் அப்படின்ற அந்த அதிகார தோரணையோட போகும்போது, ஏகாதிபத்தியத்தை செலுத்தும் போது அழிவும் வேதனையும் தான் நமக்கு மிஞ்சும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த ஏகிறவனுக்கு எல்லா புகழும், சத்தியமாக அவனே பெருமைக்கிறவன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.